கர்நாடகாவின் கல்புரி நகரைச் சேர்ந்த அர்ஜுன் என்பவர் பயன்படுத்தப்பட்ட கார்களை விலைக்கு வாங்கி விற்கும் தொழிலை நடத்தி வருகிறார். இவரிடம் அப்துல் ரஹ்மான், மஹ்முதா சமருதீன் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். அதே பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ரமேஷ் என்பவர் அர்ஜுனிடம் கார் வாங்கியதைத் தொடர்ந்து இருதரப்பிற்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ரவுடி ரமேஷ் தங்களை கடத்தி வைத்து பணம் கேட்டு டார்ச்சர் செய்வதாக அர்ஜுன் மற்றும் அவரது பணியாளர்கள் கல்புர்கி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தனர். கார் விற்பனை தொடர்பாக ரவுடி ரமேஷிடம் 1 லட்ச ரூபாய் கமிஷன் கேட்டதாகவும், ரவுடியான தன்னிடமே கமிஷன் கேட்பாயா என கூறி தங்களை அவர் கடத்தியதாகவும் அர்ஜுன் புகாரில் தெரிவித்துள்ளார். 10 முதல் 15 பேர் சேர்ந்து கொண்டு தங்களை தாக்கியதாகவும் அர்ஜுன் புகார் கூறியுள்ளார். மேலும் தன்னிடம் கமிஷன் கேட்பாயா என கூறி சிகரெட்டால் சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கமிஷனாக கேட்ட 1 லட்ச ரூபாய் தொகையை மாதந்தோறும் மாமூலாக பிரித்து வழங்க வேண்டும் என ரவுடி கும்பல் மிரட்டியுள்ளது. தொழில் சரியில்லாத காரணத்தினால் மாமூல் கொடுக்க இயலாது என்று அர்ஜுன் தரப்பு கூறியதால் ரவுடி கும்பல் ஆத்திரமடைந்துள்ளது. அர்ஜுன் மற்றும் அவரது பணியாளர்களை நிர்வாணமாக்கி தனி அறையில் அடைத்து வைத்து உணவும் வழங்காமல் ரவுடி கும்பல் சித்திரவதை செய்துள்ளது. பிற பொறுப்பில் மின்சாரத்தை செலுத்தி கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதை வீடியோவும் எடுத்து வைத்துக் கொண்ட ரவுடி கும்பல் 10 லட்ச ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனையடுத்து அர்ஜுன் தனது மனைவி மூலம் 50,000 ரூபாய் பணத்தை ரவுடியின் வங்கிக் கணக்கில் செலுத்தியதாக தெரிவித்துள்ளார். மீதமுள்ள பணத்தை மாதந்தோறும் மாமூலாக செலுத்திவிட வேண்டும் என கூறி தங்களை மிரட்டி அனுப்பி வைத்ததாக அர்ஜுன் கூறியுள்ளார். பணம் தரவில்லை என்றால் நிர்வாணமாக எடுக்கப்பட்ட வீடியோவை ஆன்லைனில் வெளியிடுவோம் என ரவுடி கும்பல் மிரட்டியதாகவும் அர்ஜுன் புகாரில் தெரிவித்துள்ளார். ஒரு வழியாக தப்பித்து வந்த கார் டீலர் அர்ஜுனின் புகாரை அடிப்படையாக வைத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சிசிடிவி காட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் காட்டிய அடையாளத்தின் அடிப்படையில் தற்போது வரை இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட 12 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக கும்பலின் தலைவன் ரமேஷையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கமிஷன் கேட்டதற்காக கார் டீலரையே கடத்தி கேட்ட கமிஷன் தொகையையே மாதந்தோறும் மாமூலாக தர வேண்டும் என ரவுடி கும்பல் கொடுமைப்படுத்திய சம்பவம் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.